சென்னையில் அனுமதியின்றி சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பேனர் சரிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் லாரி மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியைச் சேர்ந்த சுபஸ்ரீ பள்ளிக்கரணையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். வழக்கம் போல் பணியை முடித்து கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் சுபஸ்ரீ வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பள்ளிக்கரணை ரேடிகள் சாலையில் சென்றபோது சாலையின் நடுவே அனுமதியின்றி திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த கட்சி பேனர் ஒன்று திடீரென சரிந்து சுபஸ்ரீ மீது விழுந்தது. இதில் நிலை தடுமாறிய சுபஸ்ரீ இருசக்கர வாகனத்தோடு கீழே விழுந்தார். அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த தண்ணீர் லாரி சுபஸ்ரீ மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பரங்கிமலை போக்குவரத்து போலீசார் உடனடியாக இளம்பெண்ணின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அதிமுக பிரமுகர் ஜெயகோபால் இல்ல திருமண விழாவிற்கான பேனர் வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அதிமுக பிரமுகர் ஜெயகோபால், லாரி ஓட்டுநர் மனோஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் தடை விதித்த போதும் ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்படுவது தொடர் கதையாகி வரும் நிலையில் பேனரால் இளம் பெண்ணின் உயிர் பறிபோன சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவங்க இப்போ ஒரு கோர் கம்பெனி, அதாவது தொடர்பாக ஒரு கோர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி வேலை முடிச்சுட்டு வர வழியில் கல்யாண வரவேற்புக்காக வச்ச கட்சி பேனர் ஒன்று இவங்க மேலே ஸ்லிப்பாகி விழுந்து இவங்க இந்த மாதிரி விழுந்திருக்காங்க. இவங்க விழுந்தவொடனே பின்னாடி வந்து அவர் லாரிக்காரங்க இவங்க மேலே ஏற்றிருக்காங்க. விழுந்தவொடனே பக்கத்தில் உள்ளவங்க கூப்பிட்டு போய் காமாட்சி ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கரையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே பள்ளிக்கரையில் அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போதே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு நேற்று தான் கனடா போகிறதுக்கான ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. அவர் மேற்படி படிக்கிறதுக்காக கனடா போகிறதுக்காக எக்ஸாம் எழுதுறதுக்காக. இளம்பெண் சுபஸ்ரீ மரணத்திற்கு தமிழக அரசின் அலட்சியமும் அதிகாரிகளின் பொறுப்பின்மையும் தான் காரணம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அனுமதியின்றி வைக்கப்பட்ட விளம்பர பலகை சுபஸ்ரீயின் வாழ்க்கையை காவு வாங்கிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிகார மமதையால் நடைபெறும் அராஜகங்களுக்கு இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுப்பது என்றும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.